வணக்கம் உறவுகளே. தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர், பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளர் திரு பொன் பாலகணபதி அவர்கள் திருவள்ளுவர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக களமிறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் திருவள்ளுவர் நாடாளுமன்ற அந்த பகுதி முழுவதும் தன்னுடைய சூறாவளி சுற்று பிரச்சாரத்தை வந்து அந்த பரப்புரையை வந்து செய்து கொண்டிருக்கின்றாங்க. மக்கள் வந்து பேர ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு ஆராத்தி எடுத்து வழி நெடிகளும் அவர்கள் செல்லும் பகுதியெல்லாம் உற்சாகமான வரவேற்பு கொடுத்து ஒரு வெற்றி சின்னமாக தாமரை சின்னம் திருவள்ளூர் மாவட்டத்தை கைப்பற்றும் என்பது வந்து மக்களுடைய கருத்தாக அங்கே உலாவிக் கொண்டிருக்கின்றது. இது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பயணிக்கும் கூட்டணி கட்சிகள் பேர் ஆதரவு கொடுத்து குறிப்பாக பாமக, அமமுக, தமமுக மற்றும் ஓபிஎஸ் அணி அவர்கள் சார்பாகவும் பல கூட்டணி கட்சிகளுடைய சார்பாகவும் வந்து பேரு ஆதரவு கொடுத்து வந்து அங்கு மக்கள் வந்து வெகு திரளாக கலந்து கொண்டு திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு பொன் பாலகணபதி அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பதற்கு உற்சாகமான அங்கே ஆதரவு கொடுத்து வரவேற்புகள் கொடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். இது குறிப்பாக ஆவடி அந்த சுற்று வட்டார பகுதிகள் வந்து நேற்றைய தினமும் இன்றைய தினமும் வந்து அந்த பகுதிகள் முழுக்க வந்து தேர்தல் பிரச்சார பரப்புரை வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் வந்து உற்சாகமான வரவேற்பு கொடுத்து திருவள்ளுவர் பாராளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு பொன் பாலகணபதி அவர்களை வந்து தாமரை சின்னத்தில் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலாகவே அங்கு களமிறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த செயல்பாட்டிற்கு முக்கிய களப்பணி ஆற்றுவர்கள் வந்து டிகேவி உறவுகள் வந்து அதிகமாக வந்து அதில் களப்பணி ஆற்றுறாங்க. அதில் திரு முத்துச்சாமி கேபிஎன் அவர்கள் மற்றும் தர்மராஜ் ஆவடி அவர்கள், சீனிவாசன் மற்றும் தங்கவேல், துபாய் சுரேஷ் அவர்கள், பரம்பக்குடி ஐசிஎஃப் முத்துச்சாமி, பருத்திப்பட்டு ஆவடி ராஜேந்திரன் அவர்கள், அட்வொகேட்டு சந்திரமோகன் அவர்கள், ஆதிராம் அவர்கள், முகப்பேர் திருவெற்றியூர் மற்றும் பாயும்புலி கணேசன் அவர்கள், ஜி கேமலதா அவர்கள், கணேசன் பல்லாவரம் அவர்கள், பாண்டியன் ஜி மற்றும் திருவேற்காடு திருமதி வாசிகி அம்மையார் அவர்கள் மற்றும் மகளிர் அணி அமைப்புகள் அனைவருமே கலந்து கொண்டு திருவேற்காடு பகுதியில் மகளிர் அமைப்புகளும் அதில் கலந்து கொண்டு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து வெற்றி வேட்பாளரான திரு பொன் பாலகணபதி அவர்களுக்கு வாக்கு சேகரிக்கும் பணியில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றாங்க. அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து அங்கே மக்களை வந்து ஒருங்கிணைப்பு அங்கே பார்க்கும் பொழுது திருவள்ளுவர் மாவட்டத்தினுடைய வெற்றி வேட்பாளராகவே அங்கு வந்து திரு பொன் பாலகணபதி அவர்கள் வந்து திகழப்படுகின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம், திரு பொன் பாலகணபதி அவர்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. ஏனென்றால் அந்த பகுதியில் வந்து காங்கிரஸ் வந்து சென்ற முறையும் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க, இந்த முறையிலையும் வந்து அவங்க வந்து களமிருக்கிறாங்க. சென்ற ஆட்சி காலத்தில் வந்து அந்த பகுதியில் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து எந்த ஒரு மக்கள் பணியுமே அங்கே வந்து நடைபெறவில்லை, மக்களுடைய கோரிக்கைகளுக்குள்ள என்னென்னு கூட குரல் கொடுக்கப்படவில்லை, அந்த நிலைப்பாடை வந்து மக்கள் கையில் எடுத்திருக்கிறாங்க. அதனால் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து தாமரை சின்னத்திற்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னத்திற்கு திரு பொன் பாலகணபதி அவர்களுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் உள்ளாக்கப்பட்டிருக்குது. அதில் முரசுகளும் களமிறங்குறாங்க. ஆனால் முரசுகள் களமிறங்கினாலும் தாமரை சின்னம் காங்கிரஸ் இதுகள்லாம் இருக்கும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பார்க்கும் பொழுது அது தாமரை சின்னத்திற்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னம் வெற்றி வேட்பாளர் திரு பொன் பாலகணபதி அவர்களுக்கு அங்கு வெற்றி பிரகாசமாக இருப்பதாக அங்கு மக்களுடைய கருத்துகள் உலாவிக் கொண்டிருக்கின்றது. ஐராவத மீடியா சார்பாக சண்முகமல்லர். வாழ்க மருத்துவரையா புகழ், வளர்க பாட்டாளிகள். எப்படி மகாஜி கார்த்திகை.